இளம் பேய்கள் மிரட்டும் தமிழ் சினிமாவில் அப்பத்தாக்கள் இடம்பெறும் படங்கள் மிக குறைவு என்றாலும் தந்தட்டி பேச்சு போன்ற படங்கள் இவர்களுக்கான பெருமை அடையாளம். நடிப்பிலும் உருவத்திலும் மிரட்டிய பேச்சு அம்மாவாக சீனி அம்மா அவர்களை வணக்கமுடன் பேச இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இரட்சை பெருமக்களே, எனக்கு வயசு 90 வயசு. நான் ஏற்காட்டு மாதிரியில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏறி நான் நடிச்சேன் தெரியும் எல்லாத்துக்கும். அந்த மலையில ஏற முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு வந்தேன். எல்லாருமே என்னை மன்னிக்கவே, எல்லாம் நடிச்சு நடிங்க, எல்லாம் பாருங்க, எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க, நல்லா இந்த பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. நன்றி மருந்து. நீங்க நிறைய நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் எங்களோட ஆசையும் கூட. நன்றி நன்றி நன்றி. நிறைய நடிக்கிறீங்க, இன்னும் இப்ப கூட கூப்பிடுங்க, மலைக்கு வரேன். படம் 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 பாட்டும் இருக்கு, படம் இப்ப கூட ஏறுறேன். பாலச்சரம் எல்லாம் ரொம்ப கம்மியான சீன் தான், உங்களுக்குதான் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காமா? ஆமா, நீங்க பாத்தீங்கல்ல இப்படி ஏறுனேன் மலையில இருந்து, அதெல்லாம் ஏறுவேன். பாலச்சரமுக்கு பக்கு பக்குங்குதா? நன்றி எல்லாத்துக்கும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கனா காணும் காலங்கள். சின்னத்திரையில் மிகப்பெரிய அடையாளம் இவருக்கு. குட்டி புலி தொடங்கி விலங்கு, தெய்வம் மச்சான், துணிவு என்று தொடங்கும் வெற்றி படங்கள், காமெடி டு கதாபாத்திரம் ரோலில் காட்டு வழி பயணம், மலைவாழ் மக்கள் மாறியாக வந்து நின்ற பாலமுருகன், வெள்ளந்தியான நடிப்பும் கொள்ளை சிரிப்பும் கோடம்பாக்க கதைகளில் இனி பாலசரவணன் பழிச்சிடுவார். அன்புடன் அழைக்கிறோம் கதை நாயகன் பேச்சு பாலசரவணன் அவர்களை. அதாவது நல்லா இருந்துச்சு, இன்ட்ரோடக்ஷன் பாலமுருகன். ஓகே, தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி மேடம், நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன், மகிழ்ச்சியா இருக்கு. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள், எல்லாருக்கும் வணக்கங்கள். தேவர் வந்து பேசினாப்புல எல்லாத்தையும் பேசிட்டாப்புல, இருந்தாலும் நம்மளும் சிலத பேச முயற்சி பண்ணுவோம். இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நானு, கோகுலு, இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய், விக்கி, அவர் இன்னொரு ப்ரொடியூசர், அவர் வந்து யூஎஸ்ல இருக்காப்புல, அங்கிருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. நாங்கள் வந்து ஒன்றுதான் யோசிப்போம், படம் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும், இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும், வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா நீங்க கொண்டு போய் சேர்த்தது, உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமா நீங்க கொண்டு போய் சேர்த்தது, ஸோ நீங்க எல்லாருமே அதுக்கு காரணம். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய விமர்சனங்கள், வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமா போய் பார்த்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ், மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே சாயந்தரத்துல இருந்தே வந்து முதல் நாள் சாயங்காலத்துல இருந்து தியேட்டர் விசிட் பண்ணோம் டீமா, கிட்டத்தட்ட 15 பேரா போய் எல்லா தியேட்டரும் வந்து எல்லா தியேட்டர்லயும் படம் முடியும் போது சாயந்தரமா, அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ எனி டைம்ல போய் நின்று பார்த்தோம். நாங்க பார்த்த எல்லா தியேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்க வந்து லுக்ஸ் ஃபினிக்ஸ் நம்ம பாக்குறோம், 100% ஃபுல். குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி வந்து ஃபேமிலி ஃபேமிலியா உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமா எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கு. எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலா வந்து எங்ககிட்ட தியேட்டர் விசிட்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே டீட்டெயிலா எழுதுறாங்க. அதை படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் போய் படம் பார்க்கணும், பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய
எல்லா ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் போய் பாக்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். பத்திரிகை யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும். என்னன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் எந்த படமா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பா நீங்க எழுதிடுறீங்க. அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. நன்றியாதான் அதை சொல்ல முடியும். ரொம்ப பெரிய நன்றிகள். அது இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்க ரொம்ப சிறப்பா எழுதுனீங்க. எல்லாருமே சில விமர்சனம்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதிருந்தீங்க மாதிரி கதாபாத்திரத்தை பத்தி. பாலசந்தன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஊக்குவிப்பு. தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கிற தயாரா இருக்கேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும். உங்களுடைய அன்பு ஆதரவு நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க தருவீங்க நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல இந்த மாதிரி கதாபாத்திரத்துல எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவரு கதை சொல்லிட்டு இந்த கேரக்டரை சொன்னே சொல்லிட்டாரு, இந்த கேரக்டரோட வீட்டுக்குள்ளதா இருக்கணும் பாலா அப்படின்னு. அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அப்ப அங்க போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா? சேர்க்கும் போதுதான் வந்து அவரு வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி வேணாம் பாலா, அது மாறி கிடையாது, அது பாலசிரவணன் மாறி கேரக்டர், அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு ஜெரி கேரக்டர் இருந்துச்சு, ஜெரின்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா தொலைச்சிருவாப்ல. சரி அந்த கேரக்டருக்காக நம்ம ஏதாவது இம்ப்ரோவைசேஷன் பண்ணுவோம், இம்ப்ரூவ் பண்ணா ஆளுக்கு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பா வர வச்சது. இந்த கதாபாத்திரங்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கோகுல் வெளியூர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசர், இந்த ப்ரொடியூசர் கோகுல் பினாய், அப்புறம் எங்க நண்பன் விஜய் கந்தசாமி, விக்னேஸ்வரன், இங்க மூணு பேருமே வந்து எனக்கு நான் அங்கேயும் பேச நினைச்சுக்காங்க. அதனால பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15-20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அதனால இவங்க மூணு பேர் என் ஒய்ஃபை கிடைச்சதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப நன்றி சொன்னா வெளியே வந்து கலாச்சாரிங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூணு பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தினா என்னுடைய உயிர் நண்பன் நம்ம பன்னவரத்தின் சித்தா டைரக்டர் எஸ் வி அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாலு இயக்குனர் சீசன் டூக்காக வந்து அருண் வந்து ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்புல, அந்த 7 ஷார்ட் ஃபிலிம்லயுமே நான் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சேன். அதுல வந்து கோகுல்தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமாட்டோகிராஃபர், விக்னேஷ் வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்லயும் இன்னொரு ப்ரொடியூசரா இருப்பாரு, விஜய் வந்து அசோசியேட் டைரக்டரா இருப்பாரு. சோ நாங்க எல்லாம் அருண் கிட்ட வந்து அந்த நாடகங்கள் சீசன் டூல வந்து ஒர்க் பண்ணோம். அருண்மூலமாக எனக்கு இவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இது ஒரு டீமா ஒரு ஃபேமிலியா சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணோம். இன்னைக்கு அது நல்லபடியா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10வது நாள் கடந்து போயிட்டு இருக்கு, இன்னும் போகும். இதை சப்போர்ட் பண்ண வேரஸ் ப்ரொடக்ஷன்ஸ் முஜு சார், சங்கர் சார், அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல பிராண்டிங்கா ஒரு பரவலான ஒரு லெவல்ல நல்லபடியா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, நல்ல ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்குன்னா டிஎம்ஆர்ஏ பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, கோவிந்த் சார் ரொம்ப நன்றி, எஸ்ஆர் கோவிந்த் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தி, இக்னேசியஸ் அஸ்வின், ஜனா, தேவ், நம்ம நாட்டுராஜர், எல்லாருமே ரொம்ப நன்றி. இந்த மொத்த முயற்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டா ஒரு சக்சஸ் மீட்டா நடக்குது. இதை ஆதரிக்கிற உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.